நான் பேசும் நண்பா நன்றி நான் இருக்கும் வணக்கம் நம்ம லைஃப்பில் இன்டர்நெட்டுங்கிறத ஒரு பபுளாக நம்ம கிரியேட் ஆகிடுச்சு அந்த இன்டர்நெட்டுக்குள்ளேயே நம்ம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே இந்த நம்ம லைஃப்பே ரெண்டாக பிரிச்சிடலாம் இன்டர்நெட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு இன்டர்நெட்டுக்கு அப்புறம் இப்படி இருக்குது அப்படின்னு பிரிச்சிடலாம் அந்தளவுக்கு நம்ம லைஃப்பில் இன்டர்நெட்டுங்கிறது அப்படியே மிங்கிளாகி இருக்குது ஆமாம் இந்த இன்டர்நெட்டில் ஒரு செகண்டில் எவ்வளோ பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க இந்த இன்டர்நெட்டில் ஏதோ ஒன்று தேவை வந்தால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இன்டர்நெட்டில் அதிகமாக நம்ம என்ன வேலை செய்வோம் இந்த மாதிரி பல சந்தேகம் உங்களுக்கு இருந்துருக்கும் அந்த சந்தேகத்தை தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கேட்போம் மொபைல் இன்டர்நெட் மொபைலில் இந்த ஃபோனில் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டுருப்பீங்க அதாவது பிசி லேப்டாப் இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம் இல்லை எந்த நாட்டுக்காரங்க கண்டு வச்சிருக்கான் நீங்கள் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க நோக்கியா பிராண்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க வச்சிருக்காங்க ஃபின்லாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மொபைல் ஃபோனில் இந்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டு நம்ம அதுக்கப்புறம் மொபைல்கிட்ட யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜ் நிறையா அதிகமாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தில் இது வேறு லெவலில் எக்ஸ்போஸ் ஆகுது நிறையா ப்ராண்ட்ஸ் ஆக்சசபிள்ஸ் கிடைக்கிது ஃபஸ்ட்டு சர்ச் இன்ஜினால கூகுளில் ஒரு செகண்டுக்கு நாற்பதாயிரத்துக்கு மேலே சர்ச் பண்ணுவாங்களா ச நாற்பதாயிரத்துக்கு மேலே சர்ச் குவாரிஸ் நடந்துக்கிட்டே இருக்குமா இன் டேக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆவரேஜாக இதுவே ஒன் இயருக்கு பார்த்தா பன்னெண்டு ட்ரில்லியனுக்கும் மேலே சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கூகுள் சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் தொண்ணூத்தஞ்சுக்கு மில்லியனுக்கு மேலே ஃபோட்டோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்த்தா இதோட அதிகமாக அப்லோட் ஆகிட்டே இருக்குமா யூடியூப்பில் பார்த்தா நானூறு ஹவர்ஸ் கண்டென்ட் எவ்ரி மினிட்டுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி நீங்கள் லைவாக என்னென்ன இன்டர்நெட்டில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா கீழே ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது லைவாக எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அப்படியே கண்ணை மூடி கலந்துகிட்டு இருக்கிறது அவ்வளோ விஷயம் இருக்கும் எத்தனை வெப்சைட் ஆக்ட் பண்ணுறாங்க எத்தனை வெப்சைட் ஓப்பன் ஆகுது யூடியூப்பில் எத்தனை வீடியோ அப்லோட் ஆகிட்டு எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படியே இன்றைக்கிட்டே என்னென்ன நடக்குங்கிறத எக்கச்சக்கமாக ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் வேணாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்டர்நெட்டுங்களெலாம் எக்கச்சக்கமாக வெப்சைட் இருந்துக்கிட்டே இருக்குது கிரேசியான வெப்சைட்டு ரியல் வெப்சைட் இந்த மாதிரி பல வெப்சைட் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு ஐயாயிரத்துக்கும் மேலே டொமைன் நேம்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ண டொமைன் நேம்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி மூணு மில்லியனுக்கும் மேலே டொமைன் நேம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா எவ்ரி செகண்டுக்கு மூணுலேருந்து நாலு வெப்சைட் வரைக்கும் க்ரியேட் பண்ணுறாங்களாம் அந்தளவுக்கு வேகமாக வெப்சைட் கிரியேட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது இந்த இன்டர்நெட் வேலத்தில் ஆனால் எண்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வெப்சைட் ஒரு நாளைக்கு ஆக்ட் பண்ணுறாங்களாம் ஆனால் இப்போ இது வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே போயிட்டதாக சொல்கிறாங்க அடுத்ததான் இந்த இன்டர்நெட் வேலையில் நம்ம அதிகமாக செய்கிற விஷயம் எதுன்னு பார்த்தா இமெயில் சென்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது பில்லியனுக்கும் மேலே இமெயில் சென்ட் பண்ணுறாங்க என்னோடய அவ்வளோ இமெயிலை சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்ச நினைக்காதீங்க இல்லை சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா எயிட்டி பர்சன்ட் இமெயில்ஸ்லாம் ஸ்பேம் இமெயில்ஸ் அது ஒரு ஷாப்பிங்கோ அட்வர்டைஸ்மெண்ட்டிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக எயிட்டி பர்சன்ட் இமெயில் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த உலகத்துலேயே ஃபஸ்ட்டு 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 எவர் ஈமெயில் சென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா ராய் தாம் நில்சன் அப்படிங்கிற நியூஎஸ் ப்ரோ ப்ரோக்ராமர் தான் சென்ட் பண்ணியிருக்காரு அவர் தான் ஃபஸ்ட்டு இமெயில் சென்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த இமெயில் அட்டுப்புறம் பார்த்தீங்களா இமெயில் நியூஸில் அட்டுப்புறம்லாம் அந்த அட்டை கிரியேட் பண்ணதும் அவர் தான் இருக்கிறது இமெயில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற கண்ட்ரி எதுன்னு பார்த்தா அமெரிக்கா தான் அமெரிக்காவில் டூ நைன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அமெரிக்கன்ஸ் இமெயில் சென்ட் பண்ணுறாங்களா ஒரு நாளைக்கு அவர் நிறையா இமெயில் சென்ட் ஆகிறதா அங்கே இருக்க அனலைஸ் பண்ணி பார்த்ததெல்லாம் தெரியுது இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஏழு பில்லியனுக்கும் மேலே மக்கள் வாழ்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட நாலு பில்லியன் பீப்புள்ஸ் ஆல்ரெடி இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது இந்த சர்வே வந்து எடுத்த ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இது கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகி அஞ்சு பில்லியன் வந்துருந்தாலும் சந்தேகம் இல்லை இந்த ஃபேக்ட்ரி வேறு லெவலில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் இந்த இன்டர்நெட் வேல்டு ஜஸ்ட்டு நாலு இயர்ஸில் ஃபோர் இயர்ஸில் ஐம்பது பில்லியன் யூசர்ஸை க்ராஸ் பண்ணிருச்சு ஆனால் டெலிவிஷனுக்கு ஐம்பது பில்லியன் யூசர்ஸை க்ராஸ் பண்ணுறதுக்கு பதிமூணு வருஷம் ஆயிருக்கு இதே ரேடியோவுக்கு ஐம்பது பில்லியன் யூசர்ஸை க்ராஸ் பண்ணுறதுக்கு முப்பத்தி எட்டு வருஷம் ஆயிருக்கு இந்த இன்டர்நெட் வேல்டு ஜஸ்ட்டு கூலாக ஐம்பது பில்லியன் யூசர்ஸை நாலே வருஷத்தில் க்ராஸ் பண்ணிருச்சு இன்டர்நெட் யூஸ் பண்ணல எல்லோரும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் ஒய்ஃபை ஆனால் இந்த வைஃபைங்கிற வேலுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமா இந்த வைஃபைங்கிற வேலை யார் க்ரியேட் பண்ணியிருப்பா இந்த வைஃபைங்கிற வேலைக்கு மீனிங்கே கிடையாது இதுக்கு நத்திங் மீனிங் எந்த மீனிங்கும் கிடையாது இந்த வைஃபைங்கிற வேலை கிரியேட் பண்ண யாருன்னு பார்த்தா ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க நைன்டீன் நைன்டீன் நைனில் இது வந்து இனோவேட்டிக் சர்வீஸ் கொடுக்குற கம்பெனி அவங்க கிரியேட் பண்ணது தான் இந்த வேடு இதுக்கு என்ன மீனிங்கும் கிடையாது ரெண்டு வாரத்துக்கு வரலனா வீடியோவே போடல அதுக்கு வரனா வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ நான் போடுறேன் ஆக்சுவலி அது வந்து இன்னும் நிறையா பேருக்கு நம்ம சேனல் ரீச் ஆகிறதுக்காக தான் ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லோகோவை க்ளிக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ நான் சொன்ன எந்த ஃபேக்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் யூடியூப் பார்க்கிங்கிறத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வாங்கிட்டு போங்க நன்மை செய்ய எல்லாத்திலும் தீமை செய்வதை கைவிடுவோம்